उपवीतिनमुर्ध्वपुण्ड्रवन्तम् त्रजगत्पुण्यफलम् त्रिदण्डहस्तम् शरणागतसार्थभागमीडे शिखजाशेखरिणम् पतिम् यतीनाम् अस्मद्गुरुपरम्पराये नमः. நேற்றதிகரணம் ஜோதிர் அதிகரணம் அப்படின்ற அதிகரணத்தை பற்றி நேற்று சேவிச்சோம். அதுல ஒரு விஷயம் சொல்லப்பட்டது, ஜோதிஹி அப்படின்றது விஸ்வ ஜோதிஹி அதேஷ இந்த மாதிரி விஸ்வரஸ்பிரட்டேஷு சரதரஸ்பிரட்டேஷு அப்படின்னு சொல்லி ஜோதிஹின் இருக்கு. அந்த ஜோதி சப்தாபிதேயன் யார் அப்படின்னுட்டு பரமாத்மா தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி வாக்கியத்துல எந்த விஷய வாக்கியம் சொல்றோமோ அதுக்கு முன்னாடி வாக்கியத்துல திரிபாதஸ்யாமதம் திவி பாதசேஸ்வா பூதானி திரிபாதஸ்யாமதம் முன்னாடி முதல் வாக்கியம், முதல் வாக்கியத்தை கொண்டு பார்க்கும் பொழுது இங்க பிரம்மத்தினுடைய பரமாத்மாவுடைய அடையாளம் தான் தெரிகிறது. அதை கொண்டு இங்க வந்து ஜோதி சப்தாபிதேயம் பரமாத்மாதான் அப்படின்னு சித்தாந்தம் பண்ணிவிட்டேன். அதுக்கு மேல பிரதர்தன வித்யா அப்படின்னு பிரஸ்னோபனிஷத்துல வருது, அந்த உபநிஷத்துல வருது. அதுல வரும்பொழுது கௌஷீதிக உபநிஷத், கௌஷீதிக உபநிஷத்துல வருது பிரதர்தனன்னு ஒரு மகாராஜா. அவன் தேசத்தை ஆனன் இருக்கான். அந்த சமயத்துல தேவாசுர யுத்தம் வந்துருது. தேவாசுர யுத்தம் வரைச்சு தேவதைகளுக்கு உபகாரம் பண்ணணும் அப்படின்னு பிரதர்தனனை கேட்டார். உடனே பிரதர்தனன் அங்க போய் யுத்தம் பண்றான். யுத்தம் பண்ணினதுனால பிரதர்தனன் உபகாரம் பண்ணி அசுரர்களை ஜெயிச்சதுனால தேவதைகளுக்கு ஜெயம் உண்டாயிடுச்சு. தேவதைகள் வெற்றி அடைஞ்சுட்டார். இப்படி வெற்றி அடைஞ்சுடவே சந்தோஷம் தாளன தேவதைகள். அதனால இந்திரன் என்ன பண்றான், இந்த பிரதர்தன மகாராஜாவை பார்த்து கேட்கிறான். என்னென்ன கேட்கிறான் அப்படின்னா, உனக்கு என்ன வரம் வேணுமோ அதை கேளு, நான் உனக்கு கொடுக்குறேன். இப்போ எனக்கு கொடுக்குற உபகாரம் பண்ணி வேண்டியோம், நீ என்ன இவ்வளவு உபகாரத்துக்கு நான் என்ன வேணாலும் கொடுக்குறேன், உனக்கு என்ன வரம் வேணுமோ கேளு, அதை நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்ட்டு இந்திரன் வந்து பிரதர்தனனுக்கு கேட்க சொல்றான். அப்ப பிரதர்தன மகாராஜா என்ன பண்ற, எனக்கு நான் ஏதாவது ஒரு வரம் கேட்டேன்னு வச்சுக்கோ, அது குறைவா கூட இருக்கலாம் இல்லையா. ஆனா நான் யோசிக்கிறான், இவன் இப்படி எப்படி கேட்கறதெல்லாம் காட்டணும், நம்ம கேட்கறது அவ நவிய தரணும்னு நினைச்சிட்டு இருக்கலாம், நம்ம குறைவா கேட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்போ நமக்கு தானே நஷ்டம். அதனால இவன் அதெல்லாம் யோசிச்சுட்டு மனுஷாளுக்கு எது ஹிததமமா இருக்கோ, ஹிதம் ஹிததரம் ஹிததமம், எது ரொம்ப ஹிதம் கொடுக்கக்கூடியதோ அதை நீயே எனக்கோசரம் வலிச்சுடும், எனக்கோசரம் நீயே பண்ணிடுது, எனக்கு என்ன கேட்கணும்னு எனக்கு தோண மாட்டேன், அதனால நீயே எனக்கு வேண்டியதெல்லாம் நீ வரிச்சுடும், அதுவும் மனுஷாளுக்கு எது ஹிததமமோ அதை வரிச்சுடும் அப்படின்னுட்டு பிரதர்தன மகாராஜா இந்திரன் கிட்ட சொல்றான். உடனே இந்திரன் என்ன பண்றான்னாக்க, மாம் உபாசுவ அப்படின்னு சொல்லிடு, என்னை உபாசிப்பாயாக. என்ன உபாசிச்சுடும், என்ன உபாசிச்சுடுனாக்க உனக்கு எல்லாம் நல்லதாயிடும். அதுபத்திரல்ல ஆயுகு அமிர்தம் ஆனந்தம் அப்படி இருக்கிறதுனால என்னையே உபாசிச்சுடு. அதே மாதிரி நானே பிராணோசி பிரஜாத்மா, நான் தான் பிராணனே, நானே நானே பிரஜாத்மாவா இருக்கேன், அதனால என்ன உபாசிச்சுடு அப்படின்னு ஒண்ணு சொல்றான். அதுக்கப்புறம் இன்னும் சில விஷயங்கள் சொல்றான். இந்திரன் வந்து என்ன பண்ணா அப்படின்னா, அகல்யா சம்பந்தம் அந்த விஷயத்த அவன் சொல்றான். அதே மாதிரியாக ஸ்வஷ்டான்னு அசுர 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 குலத்துல பிறந்தன, அவனுடைய பிள்ளை விஸ்வரூபன் பெயர், அதனால அவனுக்கு துவாஷ்டன் அப்படின்னு பேரு, ஸ்வஷ்டானுடைய பிள்ளையா போயிட்டதுனால துவாஷ்டன் அவனுக்கு பேர்.
ஒரு காலகட்டத்துல பிரகஸ்பதி வந்து கண்ண பல்லை வாழ் அப்ப யுத்தத்துக்கு ஒரு ராஜகுரு வேணுமே புரோகிதர் அப்ப என்ன பண்றது அப்படின்னா பிரம்மா சொன்ன நீ வந்து சொஷ்டாவனுடைய பிள்ளை அவன் அசுரனுடைய பிள்ளையா இருந்தாலும் பிராமணிக்கன் அவனை போய் கேடு அவன் உனக்கு புரோகிதனா இருந்து யுத்தத்தை நடத்தி கொடுப்பான் அதனால அவனை போய் நீ கேளு அப்படின்னுட்டு பிரம்மா சொல்ற உடனே இந்திரன் போய் கேட்கிறான் அந்த சுஷ்டாவனுடைய பிள்ளை விஸ்வரூபன் பேரு அவன் வந்து யுத்தத்தை நடத்தி கொடுக்குறான் யுத்தத்திலே அனாயாசத்துல ஜெயிச்சுடுறான் இந்திரன் வந்து ஜெயிச்சுடுறான் அசுர குலத்துல பிறந்த ஒருத்தன் தேவகுலத்துக்கு உபகாரம் பண்ணி தேவதைகளை ஜெயிச்சுடுறான் ஆனாலும் இந்திரனுக்கு சந்தேகம் என்னது என்ன இருந்தாலும் எனக்கு சொஷ்டாவனுடைய பிள்ளைதானே திடீர்னு நமக்கு கால வாய்ப்புட்டானே என்ன பண்றது அந்த பயத்துல வஜ்ராயுத்தத்தை ஒரே போர் போட்டுருவான் அவன் போயே போயிடுறான் அந்த சுஷ்டாவனுடைய பொண்ணு போயிடுறான் இதை இவன் சொல்றான் நான் வந்து இந்த மாதிரி அந்த சுஷ்டாவனுடைய பிள்ளை அவனை நான் கொண்டு போட்டேன் அதே மாதிரியாக இன்னொரு விஷயமும் சொல்றான் அவன் சில ரிஷிகள் அந்த ரிஷிகளை சேஃபா இருக்கிற ஓநாயகர் அந்த ஓநாயகனுக்கு அவன் அவன் வந்து ஒழுங்கா இது பண்ணல அனுஷ்டானம் ஒழுங்கா பண்ணல அதனால அவனால இதுல தள்ளி விட்டுட்டேன் அந்த செவ் ஓநாய்கள் ஓநாய்கள்னு சொல்லுவா ஓனான் இல்ல ஓனாய் அப்படின்னுவான் விரக்கம் அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல சொல்லுவார் அந்த ஓநாய்கள்லாம் எல்லாரையும் கழிச்சு தின்னுடும் அந்த ஓநாய்கள் சிகப்பா இருக்கிற ஓநாய்களுக்கு இந்த ரிஷிகள் எல்லாம் நான் தள்ளி விட்டுருக்கேன் இந்த மாதிரி அவருடைய பிரதாபங்கள் எல்லாம் சொல்லிட்டு போனேன் தான் இத்த பண்ண அத்த பண்ண அப்படின்னு இந்திரனுடைய கிருத்தியங்களும் அவன் சொல்லிட்டு போறான் இந்திரனுடைய கிருத்தியங்கள் அவன் என்ன நடந்தானோ அதெல்லாம் சொல்லிட்டு போறான் இப்படி எல்லாம் சொல்றதுனால என்ன ஆறுது இந்திரன் தான் பிராணசத்துவத்தினால சொல்லப்படுகிறான் அந்த இந்திரன் நமக்கு எல்லாம் யாரும் தெரியும் இந்திரன் அப்படின்னாக்க ஒரு ஜீவ விசேஷம் தேவதைகளுக்கெல்லாம் தலைவனா இருக்கிறவன் இந்திரன் ஜீவ ஜீவராஜிகள்ல அவன் கொஞ்சம் வசந்தவன் ஏன்னா தேவதைகளுக்கும் தலைவன் அவனுக்கு மேல இருக்கிறது பிரகஸ்பதி அவருக்கு மேல இருக்கிறது சுத்திரமுக பிரம்மா அதனால இந்த ஜீவராசிகள்ல மூணாவது ஸ்தானத்துல அவன் இருக்கான் அதனால வசந்தவன் அந்த இந்திரன் தான் இந்த இடத்துல பிரதந்திரனுக்கு உபதேசிக்கிறான் என்னையே உபாசிச்சிடு என்னையே உபாசிச்சிடுன்னு இந்திரன் சொல்லி கொடுக்குறான் அப்படி சொல்லி கொடுக்கறதுனால இந்திரன் தான் இங்க உபாசியன் அவன் தான் இந்த அமிர்தம் பிரம்ம அமிர்தம் இருக்க பிரம்மமாக பரம மோட்சமாகின அமிர்தம் அதுக்கு ஹேதி இவன் தான் இவனை உபாசிச்சோம்னாக்க அந்த அமிர்தம் கிடைக்கும் மோட்சம் கிடைக்கும் அதனால மோட்ச காரணத்துன்றது இங்கு சொல்லப்படுது அந்த மோட்ச காரணத்தை யாருக்கு சொல்லப்படுறதுன்னா இந்திரனுக்கு தான் சொல்லப்படுது அதனால இந்திரன் தான் இங்க இதுவாய்த்தான் உபாசியனாலும் சொல்லப்படுகிறான் அதனால அவனே வெகுக்காரணமா இருக்கட்டுமே இன்னொரு விஷயம் போன அதிகரணத்துல சித்தாந்தி என்ன சொன்னான் சித்தாந்தி சொன்னது இப்படி பூர்வ விஷய வாக்கியம் இருக்கு விசுத புரட்டேழு சர்வத புரட்டேழு அணுத்தமேஷு உத்தமேஷு அப்படின்னு சொல்லி ஜோதிஷ பத்தி சொல்லிருக்கு அதுக்கு முதல் வாக்கியம் முன்னாடி இருக்கிற வாக்கியம் உபக்கிரமம் ஆரம்பத்துல இருக்கிற வாக்கியமானது பரமாத்மா அவனுடைய அடையாளத்து அடையாளத்தோட கூறினது அப்படின்னுட்டு சித்தாந்தியனுடைய வாதமா இருக்கு அதை வச்சுதான் நம்ம சாதிச்சிருக்கோம் ஜோதிஷ சரணாவிதானா அது பாதங்கள் நாலு பாதங்கள் இருக்கு அப்படின்னு தான் நினைச்சிட்டோம் அப்படி சொன்னதுனால இப்ப இங்க என்ன எடுத்தோம்னா ஹிதசமம் மாமுபாஸ்வன் தானே இருக்கு மாமுபாஸ்வ அப்படின்னு தான் இவன் கேட்டான் வந்து இந்திரன் வந்து மாமுபாஸ்வ என்னையே உபாசிச்சிருந்தான் உபதேசிக்கிறான் அதுதான் ஆரம்பத்துல இருக்கு ஆரம்பத்துல மாமுபாஸ்வ அப்படின்னு இருக்கிறதுனால இங்க சொல்லப்பட்ட உபாசியன் யாருன்னாக்க இந்திரன் தான் இந்திரன் தன்னதான் சொல்லியிருந்தான் இன்னொன்னு தன்னுடைய வர்த்தாந்தங்கள்லாம் வேற சொல்றான் இத்தனையும் சொல்றதுனால இந்திரனையும் இங்க இருக்கட்டும் ஏன்னா உபக்கிரமத்திலேயே ஆரம்பத்திலேயே இருக்கு
ஆரம்பத்துல இருக்கு. நீ பிரம்மலிங்கம் என்ன சொல்ல போற, ஆனந்தகா அஜரகா அமிர்தம்னா நீ சொல்ல போற, அதெல்லாம் பின்னாடிதான் இருக்கு. முதல்ல இருக்கிறதுக்கு என்னைக்கும் பிராமணியம் பிராபல்யம். இத மீமாம்சகால வந்து சொல்ற உபக்ரமாதிகரணம் நியாயம்னு சொல்ற. உபக்ரமாதிகரணம் அப்படின்றது எப்படி வருதுன்னா, ஆரம்பத்திலையும் பின்னாடியும் முடிவுலையும் ரெண்டு ரெண்டு விஷயம் இருக்கு. ஆரம்பத்துல ஒரு விஷயம் இருக்கு, முடிவுல ஒரு விஷயம் இருக்கு. உபக்கிரமம் ஆரம்பம், உபசம்ஹாரம் முடிவு. உபக்கிரமத்துல ஒரு விஷயம் இருக்கு, உபசம்ஹாரத்துல ஒரு விஷயம் இருக்கு. இந்த ரெண்டுத்துக்கும் விரோதம் வரா மாதிரி இருந்ததுன்னாக்க, உபக்கிரமம் ஆரம்பத்தை அனுசரிச்சுதான் இந்த உபசம்ஹாரம் முடிவு இருக்கு பாருங்க, அது ஆரம்பத்தை அனுசரிச்சுதான் போகும். இது மீமாம்சகர் உபக்ரமாதிகரண நியாயத்துல சொல்லியிருக்காங்க மூணாவது அத்தியாயத்துல, மீமாம்சையில மூணாவது அத்தியாயத்துல. அந்த கணக்குல பார்த்தோம்னாக்க, இங்க நீங்க போன அதிகரணத்துல சித்தாந்த மாதிரி சொல்லியிருக்காரு இல்லையா, ஜோதி சரணாபிதாத விதானாதினுட்டு பாதவஸ்து சர்வாபூதானி திருபாதசியா மதம் தேவி அப்படின்னுட்டு நாலு பாதங்கள் இருக்கிறது. இந்த நாலு பாதங்கள் இருக்கிறது பரமாத்மாவுக்குதான் அன்னைக்கும், ஜீவனுக்கும் அல்லது ஒரு அச்சேதனமான ஜாடராக்கிக்கோ வராது அப்படின்லாம் சொல்லியிருக்கவே. அது ஆரம்பத்தில் தானே சொன்னனி, இங்கேயும் அப்படித்தானே இருக்கு. உபக்கிரமத்துல மாம் உபாச என்னையே உபாசிச்சிரு அப்படின்னு சொல்றான் பிரதம தரணத்து. அதனால உபக்கிரம அனுகுணம் தானே உபசம்ஹாரம் போகணும். ஆனந்தக அஜரக அமிர்தம் இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் கூட இதுக்கு அனுகுணமா தான். உபக்கிரமம் ஆரம்பத்துல ஜீவனை சொல்லிடுத்து, ஜீவனுக்கு சொன்னதுனால இந்திரனாகிற ஒரு ஜீவன் அவனே பிராணனா இருக்கான், அவனே பிரஜாத்மாவாக இருக்கான், பிரஜாத்மாவான சர்வஜன். அதனால அவனுக்கே இதெல்லாம் அன்வைக்கும். ஆனந்தத்துவம் அஜாத்தம் அமிர்தத்துவம் எல்லாம் ஆரம்பத்துல எது சொல்லப்பட்டதோ அந்த தத்துவத்துல தான் அன்வைக்கும். அதனால இங்க ஜீவன் ஜீவபாவத்தை ஜீவன் என்று சொல்லப்படுகிற ஒரு இந்திரன் அவன்தான் இந்த இடத்துல ஜெகத்காரணமாக சொல்லப்படுகிறான், உபாசியனாக சொல்லப்படுகிறான். இந்த வித்திய பிரதர்பன வித்திய பரமாத்மா பரமாக சொல்லக்கூடாது, ஜீவபரமாக. அந்த ஜீவன் கூட இந்திரன், அது இந்திரன் பேர், இந்திரன் பேர் பொதுவாக ஜீவன் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கிறோம். அதுலயே இருந்துட்டு போட்டுமே அப்படின்னு பூர்வபக்ஷனுடைய கதி இருக்கு. அதற்கு சமாதானமாக அது தப்பு, உபக்கிரமம் உபசம்ஹாரம் இதெல்லாம் பொதுவா நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆனால் இந்த உபக்கிரமத்துல இருக்கிறது உபசம்ஹாரத்துல இருக்கிறது அப்படின்றது ஒண்டியே பிரமாணம் ஆயிடாது. ஏன் அப்படின்னா அர்த்தங்கள்லாம் இருக்கே, நம்ம சொல்ற விசேஷமான அர்த்தங்கள்லாம் இருக்கே, அதெல்லாம் எதுல அன்வைக்கும்னு பார்க்கணும், யோசிக்கணும். எதுல அன்வைக்குமோ அதுலதான் அது சரியாகணும். அன்வைக்காத விஷயத்துல அது முன்னாடி இருந்தாலும் சரி பின்னாடி இருந்தாலும் சரி, ஆரம்பத்துல இருந்தாலும் அல்லது முடிவுல இருந்தாலும் சரி, எதுல அன்வைக்குமோ அப்படி அன்வைச்சாதான் சரியாகும். சயேஷ பிராணயேவ பிரஜாத்மா ஆனந்தக அஜரக அமிர்தக அப்படின்ட்டு இருக்கு. முதல்ல மாம் வரம் வரணேஸ்வன்னு சொன்னான், சுவமேவ மே வரம் வரணேஸ்வ நீயே எனக்கோசம் வரிச்சுடு. எந்த வரத்தை மனுஷாளுகள்லாம் ஹிதத்தமமா நினைக்கிறியோ அந்த வரத்தை நீ எனக்கோசம் நீயே வரிச்சுடு அப்படின்னு அவன் சொன்னான். அதுக்கு பிராணோஸ்மி பிரஜாத்மா, நான் பிராணனாக இருக்கிறேன், நானே பிரஜாத்மா சர்வஜனாக இருக்கிறேன், அப்படிப்பட்ட என்னை ஆயுகு ஆயுஷாகவும் அமிர்தம் அமிர்தமாகவும் உபாசிப்பாயாக அப்படின்னு உபதேசிக்கிறான் இந்திரன். இப்போ இந்த இடத்துல அமிர்தம்னு ஒண்ணு இருக்குது, பிரஜாத்மான்னு ஒண்ணு இருக்குது, அப்புறம் பிராணகான்னு ஒண்ணு இருக்கு. இந்த பிராண சப்தத்துக்கு நீ முக்கிய பிராணம்னு சொல்லணும். முக்கிய பிராணம்னாக்க நம்ம சுவாசம் பிராண சுவாசம் பண்றோம் பாருங்க, அது அதுவும் சொல்லணும். அந்த மாதிரி மாம் அப்படின்றதுனால இந்த இந்திரனாகிற ஜீவனை சொல்லணும். ஆனா
அதுல அமிர்தங்கிறது அன்வயிக்குமா, அமிர்தங்கிறது அன்வயிக்குமா, அல்லது பிரஜாத்மா சர்வஜ்ஞத்வம் அது அன்வயிக்குமா? அதே மாதிரியாக உபசம்ஹாரத்துல முடிவுல ச ஏக பிராண ஏவ பிரஜாத்மா ஆனந்த அஜர அமிர்தான் இருக்கு. ஆனந்தைக பாலனாக்கு அஜரன் ஜரைன்றதே கிடையாது, நிச்சய குண சம்பன்னு அர்த்தம். இந்திரனுக்கு எல்லாம் அப்படி இல்லையே, ஏன்னா அவனுக்கு மிருதன் அவன் அமிர்தன் அமிர்தன் இல்ல. அவன் மிருதன் என்ன அர்த்தம், அவனுடைய காலம் முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, உடனே அவன் லோகமும் போயிடும். ஆ பிரம்ம புவனா லோக புனராவர்த்தினோர்ஜுனா அப்படிங்கிற பெருமாள் கீதையில. அதனால இந்த சதுர்முக பிரம்ம லோகம் இருக்க சத்தியலோகம் அதுல இருந்து ஆரம்பிச்சு எல்லா லோகங்களும் இந்த புனராவர்த்தி புனயத்துல அழிஞ்சு போயிடும், திரும்ப சுட்டிக்கப்படும், திரும்ப திரும்ப புனரபி ஜனனம் புனரபி மரணம்ட்டு மாறிண்டே இருக்கும். அது அவன் லோகமே போயிடுத்துன்னா அவன் வண்டி இருப்பானன்னா அந்த இந்திரபதியும் போயிடுறது. இந்திரபதியும் போயிடுத்துனாக்கா அவன் இந்த இப்ப இந்த கல்பத்துல அவன் இந்திரனா இருக்கான், அடுத்த கல்பத்துல யார் இந்திரனா வருவானான்னு தெரியாது. எவன் புண்ணியங்களை நிறைய கொண்டிருக்கானோ அவன் இந்திரனா வருவான் அப்படிதான் சொல்றோம். அதனால அவன் மிருதன் தான், சம்சாரி தான் அவன். ஆனால் இந்த சொல்லப்படுற இந்திரன் சொல்றானே வந்த ஆனந்தன் அஜரன், அஜரன் நித்திய குண சம்பன்னன், ஜரையற்றான், எதுவுமே இல்ல, ஆனந்தமா இருக்கிறது அது. எப்பொழுதும் எவ்வனத்தோடு இருக்கிறவன், எப்பொழுதும் சுகம் சுக சுகரூபமா இருக்கிறவன், சுகரூபமா எப்பொழுது இருந்தான்னு வச்சுக்கோங்க அவனுக்கு என்னைக்கும் ஜரை வராது. சொல்ல பாருங்க, கடன் இல்லாதவன் தான் பணக்காரன், வியாதி இல்லாதவன் தான் இளைஞன். பெருமாளுக்கு நமக்கு நமக்கெல்லாம் கர்ம சம்பந்தம் இருக்கு, நமக்கு கர்ம சம்பந்தம் இருக்கிறதுனால நமக்கு பாபங்கள்லாம் நிறைய சேர்ந்துருக்கு, அதனால வியாதிகள்லாம் வருது. சர்வேஸ்வரனுக்கு கர்ம சம்பந்தமே இல்லையே, அதனால அவனுக்கு வியாதிகள் வரல. வியாதிகள் இல்லாததுனால அவனுக்கு ஜரைங்கிறதே வரல, முதுமை அப்படிங்கிறதே கிடையாது, சார்தகமே கிடையாது, விருத்தாப்பியமே இல்லை. விருத்தாப்பியமே இல்லாததுனால எப்பொழுதும் நிச்சய குண சம்பனா எழுந்துட இருக்கான் இந்திரமா, அவனுக்கு அது அன்வயிக்கும். ஆனால் ஒரு சம்சாரி ஆகிற இந்திரனுக்கு அன்வயிக்குமா? முன்னாடி இருக்கு பின்னாடி இருக்கு இந்த கேள்வி எல்லாம் கிடையாது. உபக்கிரமம் உபசம்ஹாரம்ன்றது கிடையாது. நாங்க மின் உபக்கிரமத்துல இருக்குன்றத வச்சு சொல்லல, போன அதிகரணத்துல கூட சதுஷ்பாத்வம் இருக்கு. இந்த சதுஷ்பாத்வம் நாலு பாதங்களை உடையது ஜோதிஷ், நாலு பாதங்களை உடையது அப்படின்னதுனால அந்த நாலு பாதங்களை உடையதுன்றது பரமாத்மாவுக்கு தான் பொருந்தி இருக்கும், வேற எதுக்கும் பொருந்தாது. அவ்வளவுதான் நாங்க சொல்ற கேத்து. இது முன்னாடி இருக்கு பின்னாடி இருக்குன்றதுலாம் கிடையாது. எம்பெருமானா ஸ்ரீபாஷ்யத்துல மகா சித்தாந்தத்துல ஒரு விஷயம் சாதிக்கிறார், சாவகாசத்துவம் நேரவகாசத்துவம் அதெல்லாம் கிடையாது. அதாவது மகாபூர்வபக்ஷமும் மகா சித்தாந்தமும் ஞாபகம் இல்லை, அங்க சாதிக்கிறார் சாவகாசமா எது இருக்குதோ அது துர்பலம், நிரவகாசமா எது இருக்குதோ அது பிரபலம் அப்படின்னு சாதிக்கிறார். அதாவது முதல்ல இருக்கிறது பெண்ணாடி முதல்ல இருந்தா பிரமாணம் பிரபலம், பெண்ணாடி இருந்தா துர்பலம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. எது அது வந்து ஒண்ணுமே அடிக்கவே முடியாது, வேற விஷயமே கிடையாது. இது உதாரணம் சொல்லணும்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் சுலபமா புரியுதாம சொல்லணும்னா உங்களுக்கு புரியும். ரெண்டு சுவாமிகள் வரா, ரெண்டு சுவாமிகள்ல ஒரு சுவாமி எங்கேயுமே சாப்பிட மாட்டார். ஒண்ணு தன்னுடைய தேவைகளோ தன்னுடைய தாயாரோ மாட்டு பொண்ணோ பொண்ணோ இவா பண்ணி பண்ண தான் சாப்பிடுவார், வேற எங்கேயும் சாப்பிட மாட்டார். அவன் இன்னொருத்தர் வர இந்த மாதிரி ஸ்திரீகள் பண்ணிவிட்டாலும் சாப்பிடுவேன், பரிசாரங்கள் சுத்தமா பண்ணிவிட்டா சாப்பிடுவேன், கோயில் பிரசாதமா இருந்தா சாப்பிடுவேன், இந்த மாதிரி ஒரு நாலு இடத்துல அவர் சாப்பிடுவாரு. இவோ இந்த ரெண்டு சுவாமிகளும் ஒரு இடத்துக்கு வந்துட்டா, அப்போ கோயில் பிரசாதம் சாப்பிடுறவரோ இல்ல பரிசார காலத்து விட்டு சாப்பிடுறாலும் சாப்பிடுவேன் அப்படி இருக்கிறவருக்கு அவர் எட்டு சென்றுவர், அதனால அவர் சாவகாசம். அவருக்கு சாவகாசம்னா அவருக்கு வழி இருக்கு, அதாவது உபாயம் நாலு இருக்கு, எதை வேணாலும் அவர் சமரசப்படுத்திக்கலாம். ஆனால் இவரை இங்க ஒண்டிதான் சாப்பிடுவேன்
அப்படின்னு ஒரு நிர்ணயம் என்னன்னு ஒருத்தர் இருக்காரு இல்லையோ, அவருக்கு என்ன ஆகும், நிர்ணயம் என்ன நிரவகாசம், வேற வழியே கிடையாது, வேற வழியே இல்லாம இருக்கிறவர். அதனால அவர் ஜாக்கிரதையா அவரை பார்த்துக்கணும், அவர் தான் பிரபலமா இருப்பார். இதுதான் சாவகாசம் நிரவகாசம், பல வழிகள் பல விஷயங்கள் இருந்தாக்க சாவகாசம் ஒரே வழிதான் இருக்கு அப்படின்னு சொன்னாக்க அது நிரவகாசம். இத மீமாம்சகர் ஒரு மாதிரி சொல்லிட்டு போயிருக்காரு, நஹிம்சியா சர்வா, சாஸ்திர விஷயத்துல சொன்னா புரிஞ்சிடும், நஹிம்சியா சர்வா பூதாணி, எந்த ஜீவராசிகளையும் இம்சை பண்ணக்கூடாது, மனசனாலையும் நினைக்கக்கூடாது, வாக்கால பேசக்கூடாது, உடம்பாலையும் இம்சை பண்ணக்கூடாது, நஹிம்சியா சர்வா பூதாணி அப்படின்னு இருக்கு. ஆனா யாகத்துல அக்னி சோமியம் அப்படின்னாக்கா அக்னி சோமன் ரெண்டு பேரும் தேவதையா இருப்பா சேர்ந்து, அந்த தேவதை அந்த தேவதைகளுக்கு எது ஹரிஷ் அப்படின்னாக்கா வெள்ளாடு, ஆட்டை வெட்டி தியாகம் பண்ணணும். இப்போ நஹிம்சியா சர்வாபூதானின்னு சாஸ்திரம் எதையுமே எந்த ஜீவராசியையும் இம்சை பண்ணக்கூடாதுன்னு, ஆனா வேதமே அந்த சாஸ்திரத்தை சொல்லித்தது, யாரையும் இம்சை பண்ணக்கூடாதுன்னு சொல்லித்தான் அந்த சாஸ்திரம். இங்கேயோ அக்னி சோமியம் பசுமால தேச அப்படின்னு சொல்றது, இந்த பசு பசுனாக்க இந்த இடத்துல பசுமாடு இல்லை, ஆடு ஆடு ஆடுக்கு பசு அப்படின்னு சொல்றா. இந்த ஆட்டை வந்து வெட்டி அதனுடைய இருதயம் உதயம்லாம் எடுத்து ஹோமம்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்றது. பாருங்க ரெண்டு சாஸ்திரத்துக்கு விரோதம் வந்துருச்சு, ஒரு சாஸ்திரம் இம்சை பண்ணக்கூடாதுங்கிறது, இன்னொரு சாஸ்திரம் என்ன சொல்றது, ஆட்டை வெட்டி யாகம் பண்ணு அப்படின்னு சொல்றது. இப்ப எது பிரபலம் எது துர்பலம், அஹிம்சா சர்வபூதான்னு இருக்குண்டாக்கா அக்னி சோமியம் பசுமான பேதம் அழிப்பிட்டு போடும், இப்ப இருக்குண்டாக்கா அஹிம்சா சர்வபூதான்ன்றது அது போயிடும், இப்ப எதை எடுத்துக்கிறது எதை விடுறது அப்படின்னு கேட்டுண்டா அதற்கு சமாதானம் என்ன சொல்லிட்டாருனாக்கா, இந்த அஹிம்சா சர்வபூதான்ன்றது லோகத்துல இருக்கக்கூடிய ஹிம்சை, அம்மா வெய்யறோம் அண்ணா வெய்யறோம் சண்டை போடுறோம் அவளை கத்துறோம் இவாளை கத்துறோம் விரோதிகளை பார்த்து கத்துறோம், இந்த பெஸ்ட் பெஸ்டா கூட அது இம்சை, மனசா நினைச்சாலும் இம்சை, அந்த மாதிரி அடிச்சே போட்டுறோம், ஒருத்தர அடிச்சு போடுறோம் வெட்டி போடுறோம் இதை மாதிரிலாம் பண்றோம், இதனால லௌகிக ஹிம்சை, இந்த ஹிம்சை எல்லாம் தான் கூடாதுன்னு சொல்லிட்டு சாஸ்திரம். ஏன்னா இது சாவகாசம், இம்சை பண்ணக்கூடாதுன்னு இந்த மாதிரி ஹிம்சைகள்லாம் அந்த சாஸ்திரம் விஷயமாயிடும், அந்த சாஸ்திரத்துக்கு இந்த இம்சைகள்லாம் விஷயமாயிடும், அதனால இந்த மாதிரி இம்சைகள் பண்ணக்கூடாது. ஆனா அக்னி சோமியம் பசுமான பேதம்ன்றதுக்கு வேற வழியே இல்லை, அது நிரவகாசமா இருக்கு, அந்த பசுவை வச்சு யாகம் பண்ணிதான் ஆகணும் அப்படின்றது, அதனால அந்த யாகமானது தப்பு இல்லை அது தர்மம் தான். அதனால அந்த அக்னி சோமியம் பசுமான பேதம்ன்ற பசு வதம் இருக்கே அது வதமே இல்லை, ஏன்னா ஸ்ருதி வேதம் சொல்லிடுத்து, அது பின்னாடி எல்லாம் வரப்போடு மூணாவது அத்தியாயத்துல அதெல்லாம் சொல்ல போறோம். அதாவது இது வந்து ஒரு சிகிச்சகன் வைத்தியன், அவன் என்ன பண்ணுவான், நமக்கெல்லாம் அறுவை சிகிச்சை சஸ்திர சிகிச்சை பண்றான், சஸ்திர சிகிச்சை பண்ணச்சு ஆபரேஷன் பண்ணச்சு கத்தியை கொண்டு கட் பண்றான் எல்லாம் பண்றான், அது என்பது பண்ணிருக்கான், இதெல்லாம் பண்ணினான்னாக்கா அப்ப வலிக்கதான் வலிக்கிறது, 7 மாசம் ஆயிடுச்சு இன்னைக்கும் அடி எனக்கு வலிச்சுன்னு தான் இருக்கு, பெண்ட் போட்டுன்னு தான் பேசுறேன், ஆனால் வலிக்கு வலின்னு இருக்கோ இல்லையோ, அந்த வலி கூட நமக்கு நல்லதுக்கோசரம் வந்த வலி, கெடுதலுக்கோசரம் அது வரல, நமக்கு நல்லதுக்கோசரம் வந்த வலி. என்ன நல்லது அப்படின்னாக்கா தாற்காலிகமான துக்கத்தை கொடுத்து நிரந்தரமான சுகத்தை கொடுக்கறது. அன்னைக்கு அவன் ஆபரேஷன் பண்ணலன்னாக்கா அடியன் போயிருப்பேன், அடியனுக்கு மரணம் தான் கிடைச்சிருக்கும், ஏன்னா ஹார்ட் அட்டாக் 3 நாட்டி வந்துருச்சு, அதுக்கு மேல பிழைக்க முடியாது, ரொம்ப வீக்கா இருந்தது ஹார்ட், அதனால அவன் ஆபரேஷன் பண்ணினான், அப்படி பண்ணி நமக்கு வலி இருக்கு, எத்தனையோ கஷ்டங்கள் இருந்தாலும் உசுரை காப்பாத்துறதுக்கு தானே பண்ணினாது, அதனால அதே மாதிரி இங்கேயும் இத வந்து பாஷ்யக்காரரே சாதிக்கிற உதாரணம் இது வைத்தியம் பண்றதுன்றது. அந்த மாதிரி இந்த ஆடு இருக்கே யாகத்துல அந்த ஆட்டுக்கு இந்த மாதிரி வெட்டி யாகம் பண்ணினோன்னா அது திவ்யமான சொர்ணமயமான உடம்பு எடுத்துட்டு அழகா சொர்க்கலோகத்துக்கு போறது, அதனால நல்ல கதி கிடைக்கிறது அப்படின்னு வேதம் சொல்றது.
அதனால இதை ஹிம்சப்படுத்துறதே இல்ல அங்க மரணம் இல்லை அதை வச்சுன்னு மனு என்ன பண்ணிட்ட சஸ்மாத் யஜ்ஞே வதஹ அவதஹ அப்படின்னு யாகத்துல வதம்ன்றது அவதம் அதுல ஹிம்சை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னைக்கு இது நிரவகாச சாஸ்திரம் அதனால அது சாவகாசம் இது நிரவகாசம் அந்த மாதிரிதான் இங்கேயும் உபக்கிரமம் உபசம்மாரம்னா முக்கியம் இல்லை இந்த வாக்கியம் சொல்லணும் ஆனந்தா அகரஹ அமிர்தான் இருக்கு பிரஜாத்மான் இருக்கு அத மாதிரி அமதம் இருக்குது உபாசன் இருக்கு உபாசனம் இந்த பதங்கள்லாம் இருக்கு பிராணஹா அப்படிங்கறதெல்லாம் இந்த பதங்கள்லாம் பரமாத்மா குணத்தன்தான் சரியா அன்வயிக்கும் ஒரு ஜீவனான இந்திரனுக்கோ அல்லது ஒரு அச்சேதனான முக்கிய பிராணனுக்கோ அது அன்வயிக்கவே அன்வயிக்கும் அகரத்துவம் அவதத்துவம் எல்லாம் எப்படி அவனுக்கு அன்வயிக்கும் அவனுக்கு திருகுணம் அன்வயிக்காது அதனால இந்த பிராணயேவ பிரஜாத்மா ஆனந்த அதரக அமிர்தகான்றது இது வந்து உபசம்மார வாக்கியமா பின்னாடி வந்த வாக்கியமா இருந்தா கூட அதுக்கு பிராமணியம் ஒத்துண்டாகணும் ஏன்னா அந்த பதங்கள்லாம் அன்வயிக்காது அது நிரவகாசமானது பரமாத்மா கிட்ட மட்டும்தான் அது அன்வயிக்கும் வேற எந்த ஜீவராதிகள்கிட்டையும் இதை அன்வயிக்கவே அன்வயிக்காது வசந்த சுந்தரனான அவன்கிட்டயும் அந்த ஜீவன்கிட்டயே அன்வயிக்காதுன்னு கேவலம் ஒரு முக்கிய பிராணம் கிட்ட போய் அன்வயிக்குமா அதனால அன்வயிக்கவே அன்வயிக்க அதனால இது இந்த வித்தியை பிரதத்தன வித்தியில இந்திரன் தன்னையே உபாசிக்குமாறு கூறுகிறான் அப்படின்னா அது பரமாத்மா விஷயமா தான் சொல்றான் ஜீவ விஷயமா அது கிடையாது அப்படின்னுட்டு இந்த அதிகரணத்தினுடைய சாரம் எல்லா கேள்விகளுக்கும் பதில் சூத்திரக்காரரே சாதிக்க போற அதையும் சேவிக்க போறோம் இப்ப முதல் சூத்திரத்தினுடைய இதை சேவிக்கலாம் தீபத்துல கௌஷீதிகி பிராமணே பிரதர்தன வித்யாயாம் கௌஷீதிகி பிராமணம் கௌஷீதிகி உபனிஷத்து அதுல பிரதர்தன வித்யா அப்படின்னு அதுல என்ன இருக்கு துவமேவ வரம் விரணீஸ்வ நீயே இந்திரனை பார்த்து இவன் சொல்றான் பிரதர்தன துவமேவ வரம் விரணீஸ்வ நீயே எனக்காக வரத்தை வரிப்பாயாக எம் எந்த வரத்தை துவம் நீ மனுஷியாய மனுஷர்களுக்கு ஹிதத்தமம் நன்யசே ரொம்ப வசந்தது ரொம்ப ஹிதமானது இங்க பாருங்க இத வந்து ஹிதத்தமம் ஹிதபதம் இருக்கு நம்ம தத்துவம் ஹிதம் புருஷார்த்தம் சொல்றோம்லையோ ஹிதசப்தம் உபாயம் அந்த உபாயமானது எது நமக்கு ரொம்ப ஹிதத்தமமா இருக்குமோ சுகம் அனுபவிக்கிறதுக்கு எத்தனையோ சாதனங்கள் இருக்கு ஆனால் நிரதிசயமான நிரந்தரமான ஆனந்த ரூபமான சுகத்தை அனுபவிக்கிறது தான் ஹிதத்தமமா இருக்கும் அந்த சாதனம் அதனால நீயே எங்களுக்கு இதத்தமை எதுவோ அதை எனக்கு சொல்லு நீயே எனக்கு கோசம் மறிச்சுடை அப்படின்னு பிரதர்தனன் வந்து இந்திரன் கிட்ட விஜயாபிக்கிறான் இதமம் மன்யசே இது பிரதர்தனேன உக்தா இந்திரா பிரதர்தனால சொல்லப்பட்ட இந்திரன் அவன் சொல்றான் பிராணோஸ்மி பிரஜாத்மா நான் பிராணனாக இருக்கிறேன் நானே பிரஜாத்மாவாக இருக்கிறேன் அதனால தம்மாம் அப்படிப்பட்ட என்னை ஆயுகு நானே ஆயுசோட இருக்கிறவன் ஆயுசு கொடுக்கிறவன் அந்த மாதிரி அமிர்தம் சம்சாரி திசைய போய் அது சம்சார திசை போயிடும் முக்தி திசை முக்தி திசை வந்துடும் அப்படியாக இருக்கிறவன் இது உபாச என்றதாக என்னையே நீ உபாசிச்சுடு இது ஆக அப்படின்னு அவன் சொன்னான் இந்திரன் வந்து இவனுக்கு உபதேசிக்கிறான் அத்த ஹீததம உபாசன கர்மத்தையா ஹீததமம் அப்படின்றது என்னதுன்னா உபாசனம் அர்த்தம் அதுக்கு கர்மா கர்மான விஷயம் உபாசியம் அர்த்தம் ஹீததமம் ஏற்கனவே சொன்ன பாருங்க வசந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிறது நிரந்தரமான சுகத்தை ஆனந்தத்தை அனுபவிக்கணும்னு அதுக்கு அதுதான் ஹிததமமானது அது எதுன்னா உபாசனம் அந்த உபாசனத்தை பண்ணினாத்தான்
நமக்கு அந்த ஹிருதமமான உபாதனம் பண்ணதுனால நிரந்தரமான ஆனந்தம் கிடைக்கும். அதனால அந்த உபாசனத்துக்கு உபாசியமா நிர்திஷ்டன் குறிப்பிடப்பட்டவன் யாரு அப்படின்னா இந்திரப்பிராண சப்தாபிதேயா. இந்திர சப்தம் பிராண சப்தம் இந்த ரெண்டு சப்தத்தினாலையும் அபிதேயக சொல்லப்படுகிறவன் கிம் ஜீவக உத பரமாத்மேதி சந்தேகா. ஜீவனா அல்லது பரமாத்மாவா அப்படின்னு சந்தேகம் உண்டு. பூர்வபக்ஷி சொல்றான் ஜீவயதி பூர்வபக்ஷ, ஜீவன் தான் இந்த புதக. ஏன் அப்படின்னா இந்திரசப்தசிய ஜீவ விசேஷே பிரசித்தே. இந்திரன் அப்படின்ற பதம் சப்தம் இருக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்திரன்னாக்க தேவதைகளுக்கு எல்லாம் தலைவன் அப்படின்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அதுதான் நமக்கு பிரசித்தி. அந்த பிரசித்தி இருக்கிறதுனால இந்த இந்திர சப்த வாக்கியன் யார் அப்படின்னு ஜீவன் தான், ஜீவன் தான் இந்திர சப்த வாக்கியன் அப்படின்னு அர்த்தம். அது மாதிரி பிராணசப்தியாதி சமானாதிகரணத்து செய்ய வாக்கியம். அப்ப இந்திரன் பிராணன் ரெண்டுமே ஒரே இதில் படிக்கப்பட்டிருக்கு. நானே பிராணன், நானே பிரக்யாத்மா, நானே ஆயுசு அப்படின்னு என்ன உபாசிச்சிருவோம், நானே அமிர்தம் என்ன உபாசிச்சிருவோம்னு இந்திரன் சொல்றான். அப்போ இந்த பிராணசப்தனுக்கு பாருங்க அதுவும் இந்திரனோட சேர்ந்து தான் இருக்கு. இந்திர சப்தத்தோட மாம் அப்படின்னு அதோட சேர்ந்து இருக்கு. அதனால இந்திரன் தான் பிராணன், பிராணன் தான் இந்திரன், சமானாதிகாரங்கள் ரெண்டும் ஒரே விபக்தியில வருது, வேற்றுமையில வருது. அதனால சமானாதிகரணம் இருக்கிறதுனால இந்திர சப்த வாச்சியன் இவனோ அவன் தான் பிராணசப்த வாச்சியன், அதனால ஜீவன் தான். தம் மாம் அந்த எண்ணெய் பிராணனாகவும் பிரஜாத்மாவாகவும் இருக்கிற எண்ணெய் ஆயுகு அமிர்தமிச்சு பாச இது சசீவ உபாசியத்துவ உபதேசா. அந்த இந்திர சப்தாபிதேயன் பிராணசப்தாபிதேயனான ஒரு ஜீவன், அந்த ஜீவனை தான் இங்க உபாசிக்க வேண்டும் என்று இங்க உபதேசம் இருக்கு. இந்திரனால இந்திரன் உபதேசிக்கிறான் தொடர்ந்தனுக்கு. அதனால ஜீவன் தான், அந்த ஜீவன் அப்படின்னுட்டு பூர்வபக்ஷத்தினுடைய சாரம் ராத்தாந்தஸ்து. சித்தாந்தம் என்ன அப்படின்னா இந்திர பிராண சப்தன திஷ்டம் ஜீவாது அர்த்தாந்தர்பூதம் பரம்பரம். இந்திர பிராண இந்திர சப்தம் பிராண சப்தம் இந்த ரெண்டு சப்தங்கிறனாலையும் குறிப்பிடப்பட்டது ஜீவாது அர்த்தாந்தர்பூதம், ஜீவனை காட்டிலும் வேறுபட்டவன். ஏற்கனவே சொல்றோம் வேத உபதேசாச்ச அந்யா, அந்ய வேறுபட்டவன், அதுதான் இங்க அர்த்தாந்தர் பூதம் சாதிக்கிறது. அர்த்தாந்தர் பூதம் ஜீவனை காட்டிலும் வேறுபட்டவன். வேறுபட்டது எதுன்னா பரம்பிரம்ம, பரம்பிரம்ம அதுதான் பரமாத்மா. ஏன் அப்படின்னா சயேஷ பிராணயேவ பிரஜாத்மா, இந்த பிராணசப்த வாக்கியனே பிரஜாத்மாவாக இருக்கிறான். அதான் சர்வஜன் அர்த்தம், அவனே ஆனந்தன், அவனே அஜரன், அவனே அமர்தன் அப்படின்றது. இதுல இந்த பிரஜாத்மான் இருக்கு சர்வஜத்தம். ஏற்கனவே நம்ம வந்து பிரம்மணாதி பஸ்து தேதி விபச்சு சப்தம், விபச்சு சப்தத்தினால இந்த இடத்துல சர்வஜத்துவம் சொல்லப்பட்டிருக்குன்னு ஏற்கனவே பார்த்து. அந்த மாதிரி பிராஜ்யா அப்படின்னு சொன்னா பரமாத்மாவுக்கு பேரு, பரமாத்மா தான் பிராஜ்யன், அதாவது சிறப்பான ஞானத்தை உடையவன் அர்த்தம், சதைக்கன்னு அர்த்தம். நமக்கெல்லாம் கூட சொல்லலாம் நம்ம இந்த சுவாமி மகா பிராஜ்யர் அப்படின்னு நம்ம சொல்றோம் மகன்களை, அதெல்லாம் உபச்சாரமா சொல்லப்படுறது. பரமாத்மா ஒன்றினால் சர்வஜனாக இருக்க முடியும், எல்லாரும் இருக்க முடியாது, பரமாத்மாவுக்கு மட்டும்தான் இருக்க முடியும். அந்த பிராஜ்யன் சொல்றது அங்கே ஆனந்த சப்தம் ஆனந்தோ பிரம்மே திவ்ய ஜானாத். இது வந்து ஜென்மாதிகரணத்திலேயே வந்திருக்கும், இரண்டாவது அதிகரணத்திலேயே ஆனந்தோ பிரம்மே திவ்ய ஜானாத் அப்படின்றதுனால ஆனந்த சப்த வாக்கியன் யார் அப்படின்னாக்கா பரமாத்மா. அதனால ஆனந்தமய வித்தியிலையும் பார்த்திருக்கோம் எதேக ஆனந்தோ ஏசக்கேவ் ஆனந்த யாதி எதேக ஆகாத ஆனந்தோ நசியாத் அப்படின்லாம் வாக்கியம் வந்திருக்கு. இந்த ஆனந்த சப்தத்தினாலையும் சொல்லப்பட்டது யாருன்னாக்கா எந்திரவான் தானே, அவன் இல்லைன்னு சொல்ல முடியுமா, அதை நிர்ணயம் பண்றக்குமே. அது மாதிரி அஜரஹா அப்படின்றது, அஜரஹான்னு நிச்சய குண சம்பன்னன்,
அந்த இது இருக்கு பாருங்க, ஏஷாத்மா அபகத பாத்மா விஜரா அப்படின்றது, ஜரையற்றவன் நித்திய உபன சம்பன்னன். அதனால ஹேய பிரதிபடத்தும் இருக்கு, அவங்க ஹேய பிரதிபடத்தும் சொல்லுச்ச ஒன்று பாஷகாரரும் யாரும் இது பண்றது சுதப்பிரகாசிகரும் உபரணத் பாஷத்திரையும் அந்த விஜரான சொல்லச்ச இவன் வந்து எந்த தவறும் பண்ண மாட்டான், அவனுக்கு அந்த புண்ணிய பாப ரூப சம்பந்தமே கிடையாது. புண்ணிய பாப ரூப சம்பந்தம் யாருக்கு இருக்கோ அவளுக்கு தான் இந்த ஜரையெல்லாம் வரும். சைசவன் குழந்தையா இருக்கிறது, அமாய் குமரனா இருக்கிறது, வாலிபனா இருக்கிறது, விருத்தாப்தியம் இதெல்லாம் யாருக்கு வரும் அப்படின்னா புண்ணிய பாப ரூப கர்ம சம்பந்தம் யாருக்கு இருக்கோ அவளுக்கு தான் வரும். ஏன்னா அது சரீரத்தை வச்சிருந்தான்னு சொல்றோம், சரீரத்துல விகாரங்கள்லாம் இருக்கு. விகாரம் எப்ப வரும், கர்ம விஷயமான சரீரமா இருந்ததுன்னாக்கா அப்ப விகாரங்கள்லாம் வரும், மாறுதல் வந்துட்டே இருக்கும் உடம்புல. அதே எம்பெருமானுடைய சரீரம் அப்ராகிருதமான சரீரம், அப்ராகிருதமான திருமேனி பகவானுக்கு நிறைய இடத்துல பார்த்திருக்கோம். பகவானுக்கு அப்ராகிருதமான திருமேனி, இதுக்கு ரெண்டு அதிகரணத்துக்கு முன்னாடி அந்தர அதிகரணத்துல வந்தது நபோதுமங்கலம் ஸ்தானோ தேகோஸ்ய பரமாத்மனா அப்படின்னு தான் சொல்றோம். நபஸ்ய பிராகிருத அமூர்த்தி மம்சமேதோஸ்தி சம்பவ, பிராகிருதமான திருமேனி கிடையாது எம்பெருமான், அப்ராகிருதமான திருமேனி, கர்ம சம்பந்தம் அற்ற திருமேனி, அது சுயேட்சையா வந்த திருமேனி, அவனையும் தனக்குதானே ஆசைப்பட்டு எடுத்துட்டது. அப்படிப்பட்ட திருமேனி எல்லாம் அப்ராகிருதமானது, அதுல எந்த விசாரமும் வராது, எந்த பரிணாமமோ விசாரமோ வராது. வரும், வந்ததுன்னா அழிவுன்றது இல்லை, சரி பகவானே தனக்கு தானே சங்கல்பிச்சுக்கிறது அப்படிப்பட்டது. நாமெல்லாம் அப்படி இல்லையே, நமக்கு அபிஷக்கியதே நரக கர்ப வாசாதிகம் அப்படிங்கிற சுவாமி அபிதி சார், அதனால சொல்லக்கூட முடியாது. நரகத்துல வசிக்கிறதோ கர்ப்பத்துல வசிக்கிறதோ எல்லாமே எவ்வளவு கஷ்டம், எந்த வழியா போறோம், எந்த வழி எந்த இடத்துல நம்ம வசிக்கிறோம், எந்த வழி எந்த வழியா வழியில வரோம், எப்படின்னா இந்த இந்த ஜீவனம் வளர்த்து நமக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம். பிறந்ததுலேருந்து ஆரம்பிச்சு நமக்கு மகாபிரஸ்தானம் வர்ற பர்யந்தம், அதாவது இங்கேருந்து கிளம்புற பர்யந்தம் நிச்சய எப்படி ஒரு போராட்டம் போராட்டம் போராட்டம், அதுல என்னமோ நம்ம சுகம் இருக்கிறதா நினைச்சுக்கணும், எவ்வளவோ கஷ்டங்கள் இருக்கு. அதனால நமக்குன்னா ஜரை வரும், அவனுக்கு அந்த இதெல்லாம் கிடையவே கிடையாது, எப்பொழுதும் அஜரன் ஆனந்த சுரூபியா இருக்கான். அதனாலேயே அவன் அமிர்தன், நம்மெல்லாம் சம்சாரிகளா இருக்கும், அவன் எப்பொழுதும் ஆச்சரியமான திவ்யமா இருக்கான் அமிர்தனாக. அந்தர்யாமி பிராமணத்துல அதெல்லாம் வரப்போறது ஏற்கனவே பார்த்திருக்கோம். அதனால அமிர்தன் இதை இந்திரப்பிராணசப்தன் சேஷ்ட செய்த இந்திரப்பிராணசப்தத்தினால குறிப்பிடப்பட்டவனுக்கு ஜீவேஷு அசம்பாதித்த ஜீவராசிகள் கிட்ட சம்பவிக்கவே சம்பவிக்காது. என்னென்னா ஆனந்தத்துவம் அஜரத்வம் அமிர்தத்துவம் அதெல்லாம் இருக்கு, ஜீவராசிகளுக்கு வராதே. ஆனந்தன்றதே நமக்கு சொல்பமான சுகம் இருக்கு, அதிகமான துக்கம் இருக்கு, அப்படிதான் நம்ம எல்லாம் அனுபவிச்சிருக்கோம். இந்திரனே அப்படி அனுபவிக்கிறதுனானே இதை பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பார்த்தாலே இந்திரம் பதில். இந்திரன் அவ்வளவு பெரிய மனுஷனா இருந்தான்னாக்கா ஒரு இந்த பூமியில இருக்கக்கூடிய பூலோகத்துல இருக்கக்கூடிய ஒரு ராஜா அவனை கூட்டு யுத்தத்துக்கு நீ உபகாரம் பண்ணுப்பான்னு கேட்கிறான், யுத்தத்துக்கு உபகாரம் பண்ணுப்பா அப்படின்னு அவன் கேட்கிறான். அப்படியானாக்கா அவனு அவன் சர்வசக்தனா அல்லது அவன் சர்வைக்கனா, அவனால முடியலையே. அவனுக்கே கர்ம கர்ம விஷயனா இருக்கிறதுனாலதான் அவனால முடியாததுனால ஒரு பிரதர்த்தனால கூப்பிடுறான், அவன் யுத்தம் பண்ணி முடிக்கிறான். அத இவன் போகவே தான் அவன் ஜெயிச்சான். அதனால அப்படி யுத்தம் பண்ணி ஜெயிச்சதுனால இவன் நான் வரம் தரேன் அப்படிங்கிறான். அதனால இப்படி ஒரு கர்மடனா இருக்கக்கூடிய கர்ம விஷயனா இருக்கக்கூடிய ஒரு இந்திரனையே இந்திரன் தன்னைதானே உபாசிச்சுரு, நானே ஆனந்தம் நானே அஜரன் அப்படின்லாம் சொல்ல முடியுமா? ஒரு சம்சாரியா சம்சாரியா இருக்கிறதுனால அவனுக்கு அது வராது, அது வராது. அதனால அவன் சொல்றேன் இந்திரப்பிராண சப்தம் உத்திஷ்ட சீவ, இந்திரன் பிராணன் இந்த மாதிரி சப்தங்களால குறிப்பிடப்பட்டவனுக்கே ஜீவேஷு அசம்பாவித, ஜீவனிடத்தில் சம்பவிக்கவே சம்பவிக்காது. என்னது ஆனந்தத்துவம் அஜரத்துவம் அமிர்தத்துவம் இவை எல்லாம் சிரவணா
இதெல்லாம் இங்க ஓதப்பட்டிருக்கு, ஆனந்தோ அஜரோ அமிர்தஹா அப்படின்னு இருக்கு. இது பரமாத்மாவுக்கு தானே வரும், அவனுடைய தர்மங்கள் தான் இது. அது நிரவகாசமா அவங்ககிட்ட போகும், சாவகாசமே இங்க கிடையாது. அதனால இது பரமாத்மாவுக்கு தான் தர்மம் அப்படின்னு படிக்கிறார். இப்போ சூத்ராஸ்து அங்க என்ன சூத்திரம் அப்படின்ட்டு உபாசியதையா உபதிஷ்டம் இந்திரப்ராண சப்தாபிதேயம் உபாசியதையா உபாசி மாம் உபாச அப்படின்னு சொல்லச்ச மாம் அப்படின்றதுனால இந்திரன் சொல்லப்பட்டான். பிராணோஸ்மி அப்படின்னு சொன்னதுனால அந்த பிராணசப்தமா வருகிறது. இந்திர சப்தம் என்ன, பிராணசப்தம் என்ன, இந்த ரெண்டு சப்தங்கள்னாலையும் அபிதேயம் சொல்லப்படுவது குறிப்பிடப்படுவது எது என்ன, பரம்பிரம்ம. பரம்பிரம்ம பரமாத்மா தான். ஏன் என்ன இருக்கு, ததா அனுபமாத் அப்படின்னு இருக்கு. ததா அப்படின்னா பிரகாரத்தை சொல்றது, ஒரு முறை எந்த முறையா வரும் அப்படின்னு, அதாவது பிரகாரனே விசேஷணம்னு அர்த்தம். விசேஷம் என்ன விசேஷணம் அப்படின்னா ஆனந்தோ அஜிரோ அமிர்தா அப்படின்னு. பரபிரம்ம பிரகார பூதேஷு பரபிரம்மத்துல இருக்கக்கூடிய விசேஷணங்கள் என்னென்ன விசேஷணங்கள், ஆனந்தாதிஷு ஆனந்தத்துவம் அஜனத்துவம் அமிர்தத்துவம் முதலான விசேஷணங்கள் பிரகாரமே விசேஷணம்னு அர்த்தம். எந்த பிரகாரம்னு எந்த முறையா இருக்குன்னா எந்த கிரமமா இருக்கு, என்னென்ன இருக்கு அவனுக்கு குணங்கள்னா என்ன இருக்கு அப்படின்ட்டு. இந்த ஆனந்தம் முதலானவைகள்ல அஸ்ய அனுபவமா, இந்த சப்தங்கள் இருக்கு பாருங்கோ இந்திர பிராண சப்தம், இத பரமாத்மான்னு சொன்னாதான் இந்த குணங்கள்லாம் சரியா அன்வைக்கும் பொருந்தி இருக்கும். அனுபவம் சேர்ந்திருக்கிறது, பொருந்தி இருக்கிறது, அன்வைக்கிறது. நீங்க வேற மாதிரி சொன்னாக்கா இந்திரன் சொல்லிட்டாக்கா இல்ல பிராணன் சொல்லிட்டாக்கா அந்த ஆனந்தத்துவம் சர்வா நிருபாதிகமான ஆனந்தத்துவம் அவனுக்கு வராது, நிருபாதிகமான அஜரத்துவமே அவனுக்கு கிடையாது, ஜலத்துவம் தான் இருக்கு. அமிர்தத்தோடு அவன் சந்தோஷமா போயிட்டான். எவ்வளவோ அவனுக்கு அபமானங்கள், எத்தனை கஷ்டங்கள், என்ன என்ன நீச்சமான காரியம் பண்றான் அவன், அதனா கூட அடுத்த சூத்திரத்துலாம் சொல்ல போறாரு. அப்படிலாம் சொன்னதுனால இந்த இடத்துல இந்த பிரம்மசப்தம் இல்லாட்டா கூட ஆனந்தம் அஜரம் அமிர்தம்னு சொல்றது தெரிஞ்சோ இவைகள்லாம் பரமாத்ம பரமா சொன்னாதான் சரியா அன்வைக்கும். ஜீவாத்ம பரமாக இந்திரபரமாக பிராணபரமாக சொன்னாக்க அன்வைக்கவே அன்வைக்கும். அதனால இந்த பிரதர்தல நிற்கையில சொல்லப்பட்டது யார் அப்படின்னு சொன்னாக்க பரமாத்மா தான் அப்படின்னு இந்த முதல் சூத்திரத்துக்கு தாத்பரியம். அஸ்மத் குரு பரம்பராயே நமஹா.